அமைதியான பூமியிலே மதச்சண்டையோ ஜாதி சண்டையோ வருவதற்கு எக்காரணம் கூட எங்களுடைய அரசு அனுமதிப்பதில்லை. சட்டத்தின் ஆட்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இங்கே இருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்களுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பல்வேறு நன்மைகளை நாங்கள் செய்து கொடுத்திருக்கின்றோம். புனித ரமலான் நோன்பு, இன்றைக்கு கஞ்சி தயாரிக்க 3000 மேற்பட்ட பள்ளி வாசல்களுக்கு 5145 மெட்ரிக் டன் அரிசி வழங்கப்படுகிறது. நாகூர் தர்கா சந்தனக்கூடு திருவிழாவிற்கு சந்தனக்கட்டை விலையில்லாமல் கொடுக்கின்றோம். மாவட்ட காஜிகளுக்கு 20,000 மதிப்பதியம், உலமாக்களுக்கு மாதாந்திர வயது 1000 உயர்த்தி வழங்கப்பட்டது. ஹஜ் புனிதமையிலும் மேற்கொள்ள மத்திய அரசு கொடுக்கப்பட்ட அந்த நிதியை ரத்து செஞ்ச பொழுதும் நாங்கள் அந்த நிதியை கொடுத்தோம். இப்பொழுது உயர்த்த வேண்டும் என்று இங்கே இருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்களும் மற்றும் சமாத் தலைவர்களும் கோரிக்கை வைத்தீர்கள். உங்களுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சரும் பலமுறை என்னிடத்தில் தெரிவித்து வந்தார். இதெல்லாம் கருத்திலே கொண்டு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு ஹஜ் புனிதம் மேற்கொள்ள 6000 கோடியிலிருந்து 6 கோடி ரூபாயிலிருந்து 10 கோடி ரூபாயாக நாங்கள் உயர்த்தி வழங்குவோம். இன்றைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மதமோ ஜாதியோ நான் எந்த காலத்திற்கும் இடம் கொடுப்பதில்லை. நான் பிறந்த காலத்திலிருந்து இன்று வரை இவை ஒவ்வொரு மதமும் அவருக்கு புனிதமானது, அவர் வணங்குகின்ற தெய்வம் அவருக்கு புனிதமானது. அவர் மற்றவர்கள் அதில் இடையிலே நுழைந்து இடையூறு வைப்பதை ஒருபோதும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதே நீங்கள் அச்சப்பட வேண்டியதில்லை. அவள் இந்துக்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவளாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் இருந்தாலும் அவருடைய தெய்வம் அவளுக்கு புனிதமானது, அவருடைய மதம் அவர்களுக்கு புனிதமானது. எனவே இந்த தமிழ் மண்ணிலே பிறந்த ஒவ்வொருவருக்கும் அந்த உரிமை உண்டு. அதை பாதுகாப்பது என்னுடைய அரசினுடைய கடமை. அதில் எல்முனை அளவும் நாங்கள் தவற மாட்டோம், உறுதியாக இருப்போம். சில அரசியல்வாதிகள் இதை தவறாக பயன்படுத்துகிறார்கள் தன்னுடைய சொந்த நலனுக்காக. என்னை பொறுத்தவரையும் நான் அரசியலுக்காக இங்கே பேசவில்லை. என் மனதிலே பட்டதை பேசுகின்றேன். என்னை யாரும் விலை கொடுத்து வாங்கவும் முடியாது, என்னை யாரும் அடிமையாக்கவும் முடியாது. வேற அண்ணா அவர் சொன்னதை போல பதவி என்பது தோளிலே போட்டுக்கிட்ட தொண்டு மாதிரி அப்படி நினைக்கின்றவன் நான். எந்த மதத்தைச் சேர்ந்தவர்த்தையும் புண்படுத்தக்கூடாது. அவரவர் வணங்குகின்ற தெய்வத்தை அவர் புனிதமாக போற்றி காக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு ஊறு விளைவிக்க கூடாது. அதே நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம். எனக்கு மிக நெருக்கமான நண்பர்கள் இருக்கின்றார்கள் இஸ்லாமிய சேர்ந்தவர்கள். ரம்லான் நோமும் சரி, பக்ரீத் பண்டிகையும் போதும் எனக்கு அருமையான பிரியாணி செஞ்சு எங்கள் வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. நான் மட்டும் சாப்பிட்றதில்ல, என்னுடைய முதலமைச்சர் வீட்டிலே அத்தனை பேரும் சாப்பிடுவோம். என்னோடு இருக்கின்ற நாள்தோறும் 300 பேருக்கு மேல் சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறார். தினந்தோறும் 300க்கும் மேற்பட்டவர் என்னுடைய இல்லத்திலே உணவருந்தி கொண்டிருக்கின்றார்கள். 3 வேளையும் அத்தனை பேருக்கும் இஸ்லாமிய பெருமக்கள் மிகச்சிறப்பாக கொண்டாடக்கூடிய பக்ரீத் பண்டிகை ரம்லான் நோவில் அவர்கள் தயாரித்து எனக்கு வழங்கக்கூடிய அந்த உணவை அனைவரும் பகிர்ந்து சாப்பிடுகிறோம். எதற்காக சொல்லிட்டு ஒரு குடும்பம் போல் நான் பாவிக்கின்றேன். மதத்தின் பேரிலோ ஜாதியின் பேரிலோ பிரித்து ஒருபோதும் நான் எண்ணியது கிடையாது. அதற்கு அனுமதியும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு மத்திய அரசு சில சட்டங்கள் கொண்டு வருகின்ற பொழுது அச்சப்படுகிறார். இன்றைக்கும் நான் உறுதியாக சொல்கிறேன், என்னை மேடையில் வீட்டுக்கின்ற ஜமாத் தலைவர் கூட சந்திக்கின்ற பொழுது சொன்னேன், இன்னென்ன ஆதாரம்லாம் கேட்குறாங்களே, எங்களை யாரும் யாரையும் விரட்ட முடியாது. இந்த மண்ணிலே பிறந்த ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு வாழ்வதற்கு. எங்களுடைய அரசு முழுமையாக பாதுகாக்கும். எந்த சூழ்நிலையிலும்
நாங்கள் நம்முடைய உரிமை விட்டுக் கொடுக்க மாட்டோம், அது திடமாக இருப்போம். சில பேர் அரசியலுக்காக பேசுவாங்க, நாங்கள் அப்படி அல்ல. சொல்வதும் சொல்லும் செயலும் ஒரே நிலையில் இருக்கின்றது, மாற்றுக்கருத்தே கிடையாது. உங்களுக்கு நன்றாக தெரியும், இதயம் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு எவ்வளவோ சோதனைகளை தாங்கி இந்த அரசை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ சக்தியெல்லாம் முற்பட்டது, அதையெல்லாம் தாக்குப்பிடித்து நிராகரித்து அதை சாதித்து இன்றைக்கு நிலைத்து நிற்கின்றோம் என்று சொன்னால், நீங்கள் நேசிக்கின்ற அல்லாஹ்வுடைய அருளால் நிச்சயமாக இருக்க முடியும். நானும் வணங்கி கொண்டிருக்கின்றேன். நான் அண்மையிலே நாகப்பட்டினத்துக்கு சென்ற பொழுது நாகூர் தர்காவுக்கு என்னை அழைத்துச் சென்றார்கள். அங்கே நான் அணுகிய பொழுது ஆத்மா திருப்தியோடு இருந்தேன். அங்கே இருக்கின்ற சுவாமி பெருமக்கள் சொன்னார், இங்கே வந்து வணங்கிக்கிட்டவர் நினைத்ததை நடக்கும் என்று சொன்னார்கள். ஐயோ, போய் நான் மனதார பிரார்த்தனை பண்ணேன். அப்பொழுது அங்கே அழைத்து சென்று அங்கே குளத்தினுடைய சுற்றுச்சுவர் இடிந்து போயிருந்தது. அந்த சுற்றுச்சுவரை நீங்கள் சீர் செய்து கொடுக்க வேண்டும், இதுக்கு சில கோடிகள் செலவாகும், அந்த அளவுக்கு பொருளாதார வசதி எங்களிடத்திலே இல்லை, அதை அரசு தான் நினைத்தால் செய்ய முடியும் என்று சொன்னார்கள். உடனடியாக என்னுடைய உயர் அதிகாரிகளை அழைத்து அந்த குளக்கரையை சரி செய்வதற்கு எஸ்டிமேட் தயார் செய்ய வேண்டும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு தயாரித்து 5,37,00,000 ரூபாய் உடனடியாக அதற்கு வழங்கி சீர் செய்ய வேண்டும் என்று சொன்னேன். லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் அங்கே சென்று ஒரு புனிதமாக அந்த இடத்தை மதிக்கின்றவர்கள், அது சிறப்பாக இருக்கின்ற குளம், அதை சரி செய்ய வேண்டும் என்று அவருடைய கோரிக்கையும் நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, என்னுடைய தொகுதியிலே ஆவணி பேர் என்னுடைய எடப்பாடி நகரத்தில் பள்ளிவாசல் சுற்றுச்சுவர் கட்ட வேண்டும் என்று பணித்தார்கள். அதற்கு என்னுடைய நிதியில் இருந்து கொடுத்த அந்த பணியும் இப்பொழுது நடைபெற்றுள்ளது, சுற்றுச்சுவர் கட்டுவது. இன்றைக்கு ஆவணியூர் என்ற ஒரு பகுதி, அந்த பகுதியில் இருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்கள் எப்பொழுதும் என்னை நேசிக்கக்கூடியவர்கள். அந்த மக்களுக்கு அங்கே ரேஷன் கடை வேண்டும் என்று அவர்கள் அங்கே கட்டி கொடுத்தேன். இதை எதுக்காக சொன்னேன் என்று சொன்னால், என்னுடைய நிலைமையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னால் உங்களை நான் இப்பொழுதுதான் புதிதாக சந்திக்கிறேன், என்னுடைய அமைச்சர் உங்களுக்கு நன்றாக தெரியும், என்னை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா, அதற்காக சில கருத்துக்களை சொல்கிறேன். அந்த அடிப்படை தேவைகள், அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் நாங்கள் செய்து கொடுத்துருக்கோம். இங்கே கூட குறிப்பிட்டார்கள், ஜமாத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பிட்டார்கள், ஏழை இஸ்லாமிய பெருமக்களுக்கு வீடு கட்டட்டும் என்று சொன்னார்கள். அனைவர்களுக்கும் வீடு கட்டுறதுக்கு நாங்கள் உத்தரவை வழங்கி தமிழ்நாட்டில் வீடு இல்லாத அந்த ஏழை மக்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாலும் சரி, எந்த ஜாதியை சேர்ந்தாலும் சரி, அத்தனைகளுக்கு வீடு கட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் வீடு கட்டி கொடுத்துருக்கோம். மனித அபிமானோடு நாங்கள் அதுக்கு எவ்வளவு கோடி ஆனாலும் பரவாயில்லை, நாங்கள் பொருட்படுத்தவே இல்லை. அதில் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் நிச்சயமாக கட்டி கொடுக்கும். இது மட்டுமல்ல, இஸ்லாமிய பெருமக்கள் நிறைந்த இந்த சபையிலே இன்னும் தெரிவித்துக் கொள்கிறேன், இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் உயர்கல்வி படிப்பதிலே எங்களுடைய அரசிலே தான் அதிகமாக பெண்கள் படிக்கிறார்கள். அதையும் கணக்கெடுத்ததற்கு இஸ்லாமிய பெருமக்களுடைய பெண் குழந்தைகள் அதிகமாக உயர்கல்வி படிக்கின்றார்கள், அதிகமான வேலைவாய்ப்பு பெறுகிறார்கள். நான் ஒவ்வொரு முறையும் வேலைவாய்ப்பு பெறுவதற்கு கடிதம் கொடுப்பேன். அப்பொழுது நான் அந்த பெண்மணியிடம் கேட்பேன், நீ எங்கே இருந்து வருகிறீர்கள், எப்படி படித்தீர்கள், உங்களுக்கெல்லாம் எப்படி பாதுகாப்பு இருக்கிறது, உடைய தாய் தந்தைகள் எப்படி படிக்க, இதையெல்லாம் கேட்டு அறிந்து கொண்டிருக்கின்றேன். இப்படி உங்களுடைய குடும்பத்திலே ஒருவனாக இருந்து உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து நாங்களுடைய அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த மேடையிலே நான் முதலமைச்சராக பிள்ளை வந்து நான் சந்திக்கவில்லை, ஒரு சாதாரணமாகத்தான் சந்திக்கின்றேன். நீங்கள் முதலமைச்சராக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய பெருமக்கள் இந்த சபையிலே அமைந்திருக்கிற அத்தனை பேரும் மனம் நிறைவு பெறுகின்ற அளவுக்கு எங்களுடைய அரசு உங்களுக்கு துணை நிற்கும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அரசியல் வேறு,
ஒவ்வொருவருக்கும் மனநிறைவு கிடைப்பது என்பது வேறு. அரசியலுக்காக பல பேர் பேசுவார்கள், நாங்கள் அப்படி பேசுவதும் கிடையாது, அப்படி நடப்பதும் கிடையாது. எங்களுடைய அரசை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருந்து அவள் வாழ்வு சிறக்க செழிக்க எங்களுடைய அரசு எப்பொழுதும் துணை நிற்கும், துணை நிற்கும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து இங்கே ஜமாத்களைச் சேர்ந்த தலைவர்கள் பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருக்கின்றார்கள், அதையெல்லாம் எங்களுடைய அரசு கவனமாக இருந்து பரிசீலிக்கும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து இது உங்களுடைய அரசு, மக்களுடைய அரசு, மதம் ஜாதி அப்பாற்பட்டு செயல்படுகின்ற அரசு என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அனைத்து இஸ்லாமிய பெருமக்களும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வரி இருந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் இடம்பெற்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மட்டுமல்ல இன்னொன்றையும் இந்த நேரத்தில் சொல்கின்றேன், உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்குவதற்காக அருமை சகோதரர் முகமது ஜான் அவர்களை மேலவை உறுப்பினராக நான் நியமித்தேன், ராஜ்யசபா உறுப்பினராக நியமித்தேன். இதையெல்லாம் கட்சி பாகுபாடு இல்லாமல் இந்த சிறுபான்மை மக்களுடைய குரலும் அங்கே ஒழிக்க என்பதற்காக சகோதரர் முகமது ஜான் அவர்களை இன்றைக்கு மேலவை உறுப்பினராக நாங்கள் அமைத்திருக்கோம் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அது மட்டும் இல்லாமல் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்கின்ற பொழுது சென்னையிலே அவர் தங்கிச் செல்வதற்கு ஒரு ஹஜ் இல்லம் கட்டுவதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். அதே போல இஸ்லாமிய பெண்கள், வேலைக்கு செல்கின்ற பெண்கள் தங்குவதற்கு விடுதி கட்ட வேண்டும் என்று நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது தனியார் கட்டிடத்தில் இவரை தங்க வைத்து அந்த வாய்ப்பை நாம் கொடுத்திருக்கின்றோம். அவை வேலைக்கு செல்கின்ற இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற விதத்தில் அவள் தங்குவதற்கும் எங்களுடைய அரசு விடுதி கட்டுமென்ற செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.